Hello friends. Welcome to Cookie Lucky. இன்னைக்கு நம்ம வீடியோல பர்சி ஜாக்சன் அந்த ஒலிம்பியன் சீரிஸோட செகண்ட் புக் தி சீ ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ல வர 6th சாப்டர் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். நேத்து வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்த டைசன் இன்னைக்கு பர்சியோட தம்பியா ஆகிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்ச பர்சி ரொம்பவே சோகமாகிட்டான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த ஒரு அவமானமா தான் கருதுனான். ஏன்னா அவனை சுத்தி இருந்த கேம்பர்ஸ் எல்லாருமே அவனை ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா டைசன் ஒரு மான்ஸ்டர் அண்ட் அந்த மான்ஸ்டர் பர்சியோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே மறந்து பர்சி அனபத்தோட சேர்ந்து குதிரை போட்டிக்காக தயாரானாங்க. அதுக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களையும் கலெக்ட் பண்ணி அவங்களோட வண்டியை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துலதான் பர்சிக்கும் அனபத்துக்கும் சண்டை வந்துச்சு. ஏன்னா பர்சிக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டு அனபத் பர்சிய ரொம்பவே டென்ஷன் ஆக்கிட்டா. என்னன்னு தெரியல, அனபத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே சைக்ளோப்ஸ்னா சுத்தமா பிடிக்கல. ஆனா ஏன் பிடிக்கல அப்படின்ற ரீசனை பர்சி கிட்ட அவனும் சொல்லவும் இல்லை. பர்சி கேட்ட போது, உனக்கு டைசனை இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க கூட நீ வண்டியை ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினா, பட் பர்சி அவளை ஸ்டாப் பண்ணல, போன்னு சொல்லிட்டான். அனபத் போனதுக்கு அப்புறம் பர்சியும் டைசனும் அவங்களோட வண்டியை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. டைசன் ஹெஃபெஸ்டஸோட பையனான பெக்கன்டர்ஸ் கிட்ட தான் அவன் மெட்டல் ஒர்க் எல்லாமே கத்துக்கிட்டான். சோ அவன் கத்துக்கிட்டதை யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான ஒரு குதிரை வண்டியை அவன் ரெடி பண்ணி வச்சிருந்தான். பர்சிக்கே ஆச்சரியமா இருந்ததுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பர்சியும் டைசனும் தூங்குறதுக்காக போசைடனோட கேபினுக்கு போனாங்க. டைசன் பர்சி கிட்ட, உனக்கு என் மேல ரொம்ப கோபமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பர்சி ரொம்ப கஷ்டத்தோட, இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னான். ஆனா டைசனுக்கு தெரியும் பர்சிக்கு ஏதோ ஒண்ணு அவன் கிட்ட பிடிக்கல அப்படின்றது. சோ பர்சி கிட்ட அவன் சொன்னான், நான் ஒரு மான்ஸ்டர் அப்படின்றதுனால தானே உனக்கு பிடிக்கல, பரவாயில்ல நான் ஒரு நல்ல மான்ஸ்டரா இருப்பேன், அதுக்கப்புறமா உனக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதுமே பர்சி ரொம்பவே எமோஷனல் ஆகி, நான் கோவப்பட்டதெல்லாம் உன் மேல கிடையாது, எனக்கு போசைடன் மேலதான் கோபமா இருக்கு, அவர் எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த எல்லார் முன்னாடியும் ரிவீல் பண்ணாருன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அது மட்டும் இல்லாம என்னோட லைஃப்ல புதுசா பிரதர்னு ஒரு சொந்தம் வந்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு அது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு, பட் என்னதான் இருந்தாலும் நான் அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்திருக்க கூடாது, ஐம் சோ சாரி டைசன் அப்படின்னு சொன்னான். அப்பதான் தெரிஞ்சது டைசன் ஆல்ரெடி தூங்கிட்டான்றது. பர்சியும் குட் நைட் சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சான். அவன் கண்ணு மூடின அடுத்த செகண்டே க்ரோவர் அவன் முன்னாடி வந்து நின்னான். நேர்ல இல்ல, கனவுலதான். பட் இது டெக்னிக்கலி கனவும் கிடையாது, இது ஒரு எம்பதி லிங்க். அதாவது பர்சியோட சாட்டையர் க்ரோவர். சோ க்ரோவருக்கும் பர்சிக்கும் எப்பவுமே ஒரு லிங்க் இருக்கும். எப்பெல்லாம் பர்சிக்கு ஒரு ஆபத்து வருதோ அப்போ இந்த எம்பதி லிங்க் மூலமா க்ரோவரும் அதை ஃபீல் பண்ணுவான். சோ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பர்சிய அவனால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த டைம் அப்படி இல்ல, இந்த டைம் ஆபத்துல இருக்கிறது க்ரோவர். சோ க்ரோவர் எம்பதி லிங்க் மூலியமா பர்சிய கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அதுதான் அவனுக்கு கனவுகளா வந்திருக்கு. க்ரோவர் ஒரு வெட்டிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தான். போட்டுக்கிட்டு பர்சி கிட்ட, பர்சி நான் உனக்கு தெரியறனா அப்படின்னு கேட்டான். அப்பதான் பர்சிக்கு ஒழுங்கா க்ரோவரோட ஃபேஸே தெரிய ஆரம்பிச்சது. க்ரோவர் ஒரு இருட்டான குகைக்குள்ள இருந்தான். அதுல ஒரு சில டார்ச்சர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. க்ரோவர் உடனே பர்சி கிட்ட, நான் சொல்ல வந்ததை சீக்கிரமா சொல்றேன், இது ஒரு ட்ராப் பர்சி, இப்பதான் எனக்கு தெரியுது. தி கிரேட் காட் பானை தேடி போன எல்லா சாட்டையர்ஸும் ஏன் தொலைஞ்சு போனாங்க, ஏன் திரும்பி வரல அப்படின்றது. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது பின்னாடி ஏதோ ஒரு மான்ஸ்டரோட குரல் கேட்டுச்சு. அது, ஹனி நீ எப்போ ரெடியாவ, வா லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு க்ரோவரும், எஸ் ஹனி நான் சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொன்னான். பர்சிக்கு இதை கேட்டு சிரிப்பு தான் வந்துச்சு. க்ரோவர் பர்சிய பார்த்து, இப்ப நான் இருக்கிற இடத்துல நேச்சர் ஸ்பிரிட்டோட மேஜிக் ரொம்ப ஹை பவர்ல இருக்கு, அதனால்தான் சாட்டையர்ஸ் எல்லாம் பேன் இருக்கிற இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டு வந்திருக்காங்க. நானும் அப்படிதான் மாட்டிக்கிட்டேன், இந்த இடத்துல ஆடு மேய்க்கிற ஒரு மான்ஸ்டர் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், அந்த மான்ஸ்டர் வேற யாரும் இல்ல பாலிஃபேமஸ் தான். க்ரோவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தும் சொன்னான், பர்சி நமக்கு தேவைப்படுற ஒண்ணு இந்த இடத்துல தான் இருக்கு, இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா நீ என்ன காப்பாத்தியே ஆகணும், அது மட்டும் இல்லாம எம்பத்தி லிங்க்ல இருந்து நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா அது உன்னையும் தான் தாக்கும், சோ சீக்கிரமா என்ன வந்து காப்பாத்து பர்சி அப்படின்னு பயத்தோட சொன்னான். அதை கேட்டதுமே பர்சி, நீ எந்த லொகேஷன்ல இருக்க, நீ எப்படி அந்த இடத்துக்கு போன அப்படின்னு கேட்டான். எனக்கு கரெக்டா வழி தெரியல, ஆனா நான் இருக்கிற இடம் தி சீ ஆஃப் மான்ஸ்டர்ஸ். பர்சிக்கு கண்டிப்பா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, பட் இருந்தாலும் அனுபத்திற்காலே அவகிட்ட கேட்டுக்கலாம். இதை சொல்லி முடிச்சதுமே எம்பத்தி
லிங்க் மறைஞ்சிடுச்சு. பர்சியோட கனவும் முடிஞ்சிடுச்சு. காலையில எழுந்ததுமே எல்லா கேம்பர்ஸும் அவங்கவங்க லொகேஷன்ல குதிரை போட்டிக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. அதுல கடைசி லிஸ்ட்ல இருந்தது பர்சி அண்ட் அனபத். பர்சி உடனே அனபத் கிட்ட போயிட்டு, என்னோட கனவுல குரோவர் வந்தான், அவன் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான், கண்டிப்பா நாம அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பெரிய விஷயமும் இருக்கு. அந்த மான்ஸ்டர் பாலிஃபெமஸ் நம்மளோட குரோவரை ஒரு ஃபீமேல் சைக்ளோப்ஸ் நினைச்சுக்கிச்சு. சோ இன்னும் 12 நாள்ல பாலிஃபெமஸ் குரோவரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. பர்சிக்கு இதை சொல்லும் போதே சிரிப்பு தான் வந்துச்சு. நம்ம உடனே நம்ம கேம்ப்ல இருக்க ஆரக்கிள் கிட்ட கேட்டாகணும், கண்டிப்பா குரோவருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொன்னான். அனபத் பர்சி கிட்ட, இத பத்தி பேசுற நேரம் இப்போ கிடையாது, நாம இப்போ போட்டியில தான் கவனம் செலுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட வண்டியில ஏறி ரேஸ்க்கு தயாரானா. டாங்கலஸும் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே எல்லா கேம்பர்ஸும் தங்களோட குதிரை வண்டிகளை செம ஃபாஸ்டா ஓட்ட ஆரம்பிச்சாங்க. போட்டி ஸ்டார்ட் ஆனதுமே பர்சி ஒன்னு நோட் பண்ணான், கேம்ப் ஹாஃப் பிளட்ல இருக்க ஃபாரஸ்ட்ல வழக்கத்தை மீறி நிறைய புறாக்கள் இருந்தது. இருந்தாலும் அவன் ரேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பரா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. கிளாரிஸ் எல்லாரையுமே தோக்கடிச்சு ஃப்ரண்ட் லைன்ல போய்கிட்டு இருந்தா. இந்த சமயத்துலதான் ஒன்னு நடந்துருச்சு, அந்த புறாக்கள் எல்லாமே கேம்பர்ஸ அட்டாக் பண்ண வந்துச்சு. இத பர்சி அனபத் கிட்ட சொன்னான். அவன் சொல்றதுக்கு முன்னாடி அனபத் அதை பார்த்துட்டான். அனபத் பர்சி கிட்ட, இது எல்லாமே ஸ்டிம்ஃபாலியன் பேர்ட்ஸ், இது கிட்ட கடி வாங்கினா உன்னோட எலும்பு கூட மிஞ்சாது, எல்லாத்தையுமே கொத்தி கொத்தி சாப்பிட்டுடும், சீக்கிரமா இதை எப்படியாச்சுங்கிறது விரட்டி ஆகணும். பர்சி உடனே எப்படி இந்த புறாக்களை விரட்டுறது அப்படின்னு கேட்டான். அனபத் சொன்னான், ஹெர்க்யூலஸ் அவரால் முடிஞ்ச அளவுக்கு கேவலமான ஒரு நாய்ஸை மேக் பண்ணாரு, அந்த நாய்ஸை கேட்டு தான் அந்த புறாக்கள் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சது. அதே மாதிரி மெத்தட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்னு நினைச்சா. அண்ட் நினைச்ச உடனே ஒரு ஐடியா வந்துச்சு, மிஸ்டர் ஷிரனோட மியூசிக் டேப்ஸ். உடனே பர்சியும் அனபத்தும் அவங்களோட வண்டியை திருப்பி ஷிரனோட ரூம்க்கு போயிட்டு டேப்பும் ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க அதை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அந்த புறாக்கள் ஆல்ரெடி கேம்பர்ஸ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா கிளாரிஸ் இதை கண்டுக்கவே இல்ல. அவளோட எண்ணம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆளா போயிட்டு இந்த போட்டியோட வின்னரா ஆகணும் அப்படின்றதான். அவ நினைச்ச மாதிரியே அவ எண்ட் லைனை ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணி போட்டியில வின்னும் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தான் அவ கண்ணுக்கே அந்த புறாக்கள் தெரிஞ்சது, அது எவ்வளவு ஒரு பிரச்சனை அப்படின்றது. அவ உடனே போயிட்டு அந்த புறாக்களோட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சா. அண்ட் அனபத் அண்ட் பர்சியும் கரெக்டான டைம்ல ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஷிரனோட மியூசிக் டேப்ஸையும் கொண்டு வந்து பிளே பண்ணாங்க. ஷிரன் அப்படி என்ன கேவலமான மியூசிக் கேட்டாருன்னு தெரியல. உடனே அந்த புறாக்கள் எல்லாம் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிச்சது. இந்த சமயத்தை கரெக்டா பயன்படுத்தி அனபத் அப்பல்லோ டீமுக்கு கமாண்ட் பண்ணான், அந்த புறாக்களை ஷூட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்பல்லோ கேபின்ல இருந்த எல்லாருமே அவங்களோட வில்லம்ப எடுத்து அங்க இருந்த நூத்து கணக்கான புறாக்களை அவங்களோட அம்புகளுக்கு இரையாக்கிட்டாங்க. வேற லெவல்ல இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த டான்டலஸ் நம்மளோட வின்னரான கிளாரிஸ்க்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நாம இங்க நடந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமானவங்களை பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சிய பார்த்தான். கண்டிப்பா அடுத்த நாள் பர்சிக்கு பெரிய வேட்டு ஒன்னு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல் குக்கி லக்கிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூஸ கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.